Welcome to Bad Reaction. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆர் ஓகே பேபி சேனல்ல இருந்து கஸ்டமர் கேர் டக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். Hi guys, இன்னைக்கு நம்ம இன்ட்ரஸ்ட் பண்ண ஒரு ரியல் டக் லைஃப் இன்சஸ் தான் பார்க்க போறோம். சோ ஸ்டேடா வீடியோ போயிடலாம். மனிஷா ரோத்தி அடியோ வாட்சிங். ஓகே பேபி. இங்க ஒரு நபர் ஏதோ ஒரு அவசரத்துக்காக ஒரு கேபை புக் பண்ணியிருக்கிறாரு. பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனில இருந்து கால் பண்ணி உங்க கேப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க இங்கிலீஷ்ல பேசினதுனால அந்த நபர் எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ்நாட்டுல தானே உங்க கம்பெனி வச்சிருக்கீங்க, தமிழ்ல பேசுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. பட் இருந்தும் மாறி மாறி எனக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் தெரியும்னு சுத்தி சுத்தி அந்த நபரை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, தங்களுக்கு புக்கிங் அளிக்க முடியாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து காத்திருக்கவும், எங்களின் பிரதிநிதி விரைவில் உங்களுக்கு உதவி புரிவார். தயவு செய்து கவனத்தில் கொள்ளவும், இந்த கால் ட்ரெயினிங் மற்றும் குவாலிட்டி காரணங்களுக்காக செய்யப்படக்கூடும். ஹலோ மேடம்,
first name and last name, sir? How can I help you, sir? America kar mari pesni sir. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப பாவம், அவர் என்ன அந்த கண்டிஷனில் அங்கேருந்து கால் பண்ணுறாரோ தெரியல. ஃபஸ்ட்டே அவர் தெளிவாக சொல்லிட்டார், எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் கஸ்டமர் கேருக்கு பண்ணுங்கன்ட்டு அவரும் பொறுமையாக சொல்லிட்டார். அவங்க கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. அதான் தான் அவர் செம்ம கெடுப்பாயிட்டார். அவர் கோவப்பட்டது வந்து தப்பாகவே தெரியல. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் தான் கேப் வச்சுருக்காங்க, தமிழ்நாடு கஸ்டமர் கேர் இல்லாமல் இங்கிலீஷ்னு இருந்தால் அப்போ வயசானவங்க இங்கிலீஷே தெரியாதுன்றவங்களாம் என்ன என்ன பண்ணுவாங்க அப்போ? தமிழில் ஒரு ஆள் வைக்கும், ஆள் வைக்கணும் அவங்க, அதே அது பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஒன்று ஹிந்தி இல்லை இங்கிலீஷ். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் அப்படின்னா இது என்ன கணக்குன்னே தெரியல. இப்போ அவர் என்ன சொல்கிறது, அவர் அசிங்கசிங்கமாக பேசினார் அப்படின்னு சொல்லலாம், பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது கோவப்பட முடியல, கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் அங்கே என்ன கண்டிஷன் நின்றுட்டு இருக்காருன்னு தெரில, என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஒரு ப்ராப்ளம்ன்றதுனால கஸ்டமர் கேர் கால் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு இப்படி கடுப்பேற்றிட்டு இருந்தால் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நார்மல் மனுஷன் இவ்வளோ டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. நான் கூட ஆள் மாற்றி வரும்போது சரி ஒரு தமிழ் ஆளாவது உள்ளே வந்துடுவாங்க அவர் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். மேல் ஃபீமேல் எல்லாரும் அதே தான். அவர் பாவம், ஒரு பி பேரிச்சு அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபீமேல் சரின்னு சொல்லிட்டு ஃபீமேல், அப்புறம் மேட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அவரும் என்ன அவங்க கனெக்ட் பண்ணால் மட்டும் என்ன இருக்கோ, அதுவும் இங்கிலீஷ் தான். அந்த இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவர் பண்ணதும் இது அது ஒன்றுமே சொல்ல முடியாது. அவரும் ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் இருந்தார், ரொம்ப பொறுமையாக பேசி பார்த்தா ரெண்டு மூணு வாட்டி என்ன பண்ணுறது. அந்த டைம்லேயே அவர் ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் பேசினார். தெரியாது எனக்கு தமிழில் பேசுங்கன்னு அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. ஸோ அது திரும்ப திரும்ப பண்ணவே அது எதுவும் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க அவர் அசிங்கசிங்கமா திட்டிட்டு இருக்காரு, தேங்க்யூ அப்படின்றாங்க. ஆனா அந்த லேடிக்கு வந்து வாய்ஸ் மாறிடுச்சு, அழுகிற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க சைடு பாவம் பார்க்கறதா இல்ல அவங்கள அவரை பாவம் பார்க்கறதானே தெரியல. ரெண்டு சைடுமே இது இது வேலைக்கு வைக்கிறவங்களதான் சொல்லணும். இவங்க மாட்டுக்கு இவங்களை வச்சுட்டு போயிடுறாங்க, இல்ல மாட்டிக்கிறது கஸ்டமர் நம்மளும் தான், அப்புறம் அவங்களும் தான் பாவம். அவங்களை பத்தி யோசிக்கிறதும் இல்ல. ரெண்டு பேர் சம்மந்தம் இல்லாமல் இங்கே உட்காந்து ரெண்டு பேர் பக்கமும் இதுவாகவே தவிர அது கரெக்டான இதுவும் சொல்யூஷன் கொடுக்காங்க, ஆளே இல்லை. ஒரு மேனேஜ்மெண்ட் இதை பண்ணணும், அது பண்ணனால்தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க.